எப்பயுமே அங்கதான் இருப்பேன். நைட்டு படுக்க போகும்போது மட்டும்தான் நான் வீடு வருவேன், மற்ற நாட்டில் ஃபுல்லாக அங்கேயேதான் இருப்பேன். நான் இது வந்து அவங்களோட பையன் அண்ணா, இப்போ வந்து அவங்க வேலைக்கு போறாங்க. அந்த ஆன்டியும் நானும் இருக்கிற மாதிரி போட்டோம். இது எல்லாமே நாங்கள் குழந்தையில இருக்கும் போது போட்டோஸ், இது எல்லாமே காமிக்கிறது எல்லாமே. இந்த போட்டோவில் வந்து எனக்கு நான் பிறங்க ஒரு 2 மாசமோ 3 மாசமோ, அப்போ வந்து எனக்கு உட்கார தெரியாதனால பின்னாடி எல்லாம் எனக்கு பிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் நாங்களாம். அதான் இந்த மாதிரி கேலக்சியில இருக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஏதோ அதை சின்ன வயசு போட்டோஸ் தான் எல்லாமே. இது வந்து நான் இல்லை, என்னோட தம்பி அந்த ஆன்டி தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த வீட்டில் தான் இருந்தோம், பழைய வீட்டில். அப்போ வந்து ரோட்ல வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாம இந்த மாதிரி போட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு 3 ஆல்பம் எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபுல்லா நான் துண்டை வந்து ஷால் மாதிரி போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். இது வந்து அவங்க வீட்லயே எடுத்தது தான். இது வந்து எனக்கு வந்து ப்ரீகேஜில வந்து எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து அங்கிருந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இதுவும் அதேதான், ஸ்டெப்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இப்படியே முடிச்சுட்டு இருந்தேன் நான். இது அவங்க வீட்டில் திவானில் உட்காந்துட்டு இருந்தது. இதுவும் அதேதான், 2 போட்டோஸ் இருக்கு இந்த மாதிரி. இது அவங்க போட்டோ எடுக்கிறாங்க தெரிஞ்ச வேணும் ஆனால் வாங்கி பிறந்துட்டு இருந்தேன் நான். இது வந்து எனக்கு வந்து மொட்டை போட்டாங்க. மொட்டை போட்டுட்டு நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்தி கடை கூட்டிட்டு லேஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து கார்த்திகையோ தீபாவளி அன்னைக்கோ கையில வந்து பட்டாசு பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ல வந்து பிடிச்சிக்க சொன்னாங்க. ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க அவங்க. இது வந்து கலரிங் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோ. இதுவும் அதே தான், முட்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன போட்டோ தான். இது வந்து அவங்க ஏதாவது ஒரு போஸ் கொடுக்க சொல்லுவாங்க, நான் ஏதாவது போஸ் கொடுத்துட்டு இருப்பேன். இது அவங்க வீட்டு வாசல்ல எடுத்த போட்டோ. இது வந்து மொட்டை மாடியில் எடுத்தது. இதுவும் அதே தான், மொட்டை மாடியில் எடுத்தது தான். அவங்க வந்து நல்லா மேக்கப் பண்ணி விடுவாங்க. இப்போ அவங்களுக்கு இதை மேக்கப் பண்ணிட்டு அதே ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்பேன் நான். அதே தான், அவங்க சாரி எல்லாம் போட்டு வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு இருப்போம் நாங்களாம். அதுக்கப்புறம் இது வந்து கார்த்திகை அன்னைக்கு எடுத்தது. நல்லா தூங்கி எழுந்துச்சு, அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க எங்க அம்மா. இது வந்து அவங்க பேக் எல்லாம் தூக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இது வந்து கொலு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க, அப்போ எடுத்த போட்டோஸ் தான் இது. இது எல்லாமே கொலு போட்டோஸ் தான். பார்க்கவே செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது அந்த போட்டோஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து அதுவும் அதுதான், போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சீசன் பழக்கமிச்சிட்டு இருந்தேன் நானு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய படிப்பாளின்னு. அவங்க வீட்டுக்கு போனாலே இந்த டேபிளை பிடிச்சிப்பேன் நான். ஏதாவது பேட் எடுத்துட்டு எழுதிட்டு இருப்பேன், ஏதாவது டிராயிங் பண்ணிட்டு இருப்பேன் நான். இதெல்லாம் என் தங்க தம்பி, என் தம்பி இது ஃபுல்லா அந்த போட்டோஸ்லாம் ஈடு பழக அமைச்சிட்டு இருப்பான். அதே தான்.
சோ என்கிட்ட இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதுல பாதி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஃபில் போட்டோஸ் நான் வந்து காமிக்கிறேன், பேலன்ஸ் போட்டோஸ் எல்லாம். அண்ட் அந்த போட்டோல இருக்க ஆன்டி அங்கிள நான் வந்து இப்போ பாக்கல. நானு இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஆக போகுது. கொரோனா டைம்னால சொல்லிட்டு நாங்க போய் பார்க்கல. ஆனா நாங்க வந்து போன்ல பேசுவோம், போன்ல பேசுவோம் நாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் அதையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இதோட அவ்வளோதான், நம்ம நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய், நாளைக்கு சந்திக்கலாம்.